பாருங்க டேஸ்டி தம் ஆலூ ரெடி இது வந்து வெஜிடபிள் புலாவோடையோ இல்ல தேங்காய் பால் சாதமோடையோ இல்லைன்னா சப்பாத்தி பூரி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனு ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்க ட்ரை பண்ணீங்க அதோட போட்டோஸ் கூட நீங்க கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க हाय फ्रेंड्स இன்னைக்கு ஹோம் கிச்சன் தமிழ்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் னு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம காஷ்மீரி தம் ஆலு பண்ண போறோம் பாருங்க இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோஸ் வாங்கிக்கோமே இன் கேஸ் உங்களுக்கு பேபி பொட்டேட்டோஸ் கிடைக்கலனா நார்மல் பொட்டேட்டோஸ பாயில் பண்ணி இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க பாருங்க இது பாயில் பண்ண பொட்டேட்டோஸ் இங்க இருக்கு பண்ண பொட்டேட்டோஸ் இங்க இருக்கு இன்னாவது 3 விசில்ஸ் விட்டுர்க்கேன் இது மாதிரி ஓவர் பொட்டேட்டோவும் 4 கால இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க நான் எல்லாமே ஆல்ரெடி குத்தி வச்சிருக்கேன் அப்பதான் உள்ள அதோட கிரேவி போகும் இந்த மாதிரி நல்லா குத்தி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நான் எல்லாமே ஃபோக்கால குத்தி வச்சிருக்கேன் இப்போ இந்த போட கூட இன்கிரிடியன்ட்ஸ் பாருங்க கொஞ்சமா மஞ்சள் கொஞ்சமா மஞ்சள் அப்போ கால் ஸ்பூன் உப்பு நம்ம கிரேவில உப்பு போடுவோம் இப்போ சும்மா ஃப்ரைக்காக லைட்டா உப்பு பத்தமிக்கி இப்போ இதல ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி ரெட் chili இப்போ எல்லா மசாலாவும் போட்டாச்சு இப்போ லைட்டா அப்படியே டாஸ் பண்ணிரலாம் சும்மா லைட்டா போட்டானா போதும் உள்ள கலந்து நாம இப்போ பாயில் தான் பண்ணப் போறோம் இப்போ வந்து இந்த பொட்டேட்டோஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் pan-ல இப்போ கடாய் சூட் பண்ணிருக்கேன் இப்போ பாருங்க கொஞ்சமா எண்ணெய் ஊத்துறேன் யூசுவலா இத என்ன பண்ணா டீப் ஃப்ரை பண்ணுவாங்க ஆனா இப்போ நம்ம அவ்வளவு டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் லைட்டா கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு இந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுங்க எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு இப்போ பாருங்க எண்ணெய் நல்ல சூடாயிடுச்சு இத வந்து இந்த பொட்டேட்டோஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த டிஷோட மெயின் இது என்னன்னா இதுல வந்து ஆனியனோ தக்காளியோ இல்லனா இஞ்சி பூண்டோ எதுவுமே யூஸ் ஆகாது எல்லாமே பவுடர் தயிர் அவ்வளவுதான் இஞ்சி பூண்டு கட்டற வேலையே கிடையாது இது டிஷ் இது நல்லா கொஞ்சம் 10-15 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இத மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணனும் நல்லா தீயாம பாத்துக்கோங்க ரொம்ப கலக்காதீங்க அப்படியே லைட்டா விட்டுங்க இதெல்லாம் ஒரே ஒரே ரொம்ப நல்ல வேக வச்சதால லைட்டா அது டேமேஜ் அது ஃபோக்ல வர நீங்க குத்துறீங்க இப்போ இந்த பொட்டேட்டோ ஃப்ரை ஆற டைம்ல நாம அதுதான இந்த பேஸ் கிரேவி செஞ்சிரலாம் அதுக்கு தேவையானது பாருங்க நான் 250 ml தயிர் எடுத்துக்கேன் இதல வந்து ஒரு ஸ்பூன் அளவு உப்பு உங்களுக்கு எப்படி உப்பு சாப்பிடுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் காஷ்மீரி ரெட் chili 2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் chili வந்து உங்களுக்கு காரம் கொடுக்காது கலர் மட்டும் தான் கொடுக்கும் சோ நீங்க தாராளமா 2 ஸ்பூன் போடலாம் அதுக்கு அப்புறம் இஞ்சி பவுடர் சுக்கு இருக்குல்ல சுக்கு பவுடர் ஒரு கால் ஸ்பூன் அப்புறம் கொஞ்சமா மஞ்சள் அவ்வளவுதான் இதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் டோட்டலா சோ நாம இது நல்லா கலக்கிக்கலாம் இது இப்ப தண்ணி சேக்காதீங்க இது திக்காவே இருக்கட்டும் பீட்டர்ல வச்சு கலக்கிக்கோங்க அப்பதான் தயிர் நல்ல மெல்ட் ஆகும் நீங்க சரண்டிலயோ இல்ல ஸ்பூன்லயோ கலக்குனீங்கன்னா அது திருப்பியா இருக்கும் வீட்டுல வச்சு பண்ணீங்கன்னா நல்லா ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி வந்துடும் பாருங்க இது நல்லா ஸ்மூத் பேஸ்ட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் கிரேவி பேஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இப்போ பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு சோ நம்ம இது வந்து ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே கடாயில நெருப்பு நல்ல ஃப்ளேம் நல்ல ஸ்லிம்ல வச்சிருங்க ஏன்னா நம்ம டயர் போடும்போது ஹை ஃப்ளேம்ல இருந்துச்சுன்னா எண்ணெய் டயர் வந்து திரிஞ்சிடும் சோ இத கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் லைட்டா கொஞ்சமா எண்ணெய் ஊத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் காயட்டும் இதுல வந்து இந்த கரம் மசாலா
ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சின்னதா பீஸ், ஒரு சின்ன பீஸ் பட்டை, அப்புறம் ஒரு காஞ்ச ஏலக்காய் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுல எண்ணெயில கொஞ்சமா பெருங்காயம், அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு அந்த சிம்லயே ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப தீய வைக்காதீங்க, லைட்டா கலக்கி விட்டுருங்க போதும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்மளோட இந்த தயிர் பேஸ் இருக்கு இல்லையா, கிரேவி 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 பேஸ் இருக்கு இல்லையா, அது ஊத்தி பாருங்க சிம்லயே நல்லா லைட் குக் பண்ணிட்டே இருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெருப்பு மட்டும் பிளேம் மட்டும் அதிகமா வைக்காதீங்க, சிம்லயே இருக்கும், அதுலயே நல்லா குக் பண்ணுங்க, எண்ணெய் நல்லா தெரிஞ்சு மேல வரும். அதுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோஸ் போடுறோம். இப்ப பாருங்க லைட்டா பாயில் ஆயிட்டு இருக்கு, எண்ணெயும் பாருங்க மேல வந்துருச்சு. நம்ம கம்மியா தான் எண்ணெய் போட்டிருக்கோம், எண்ணெய் அதிகமா போடல, கம்மியா தான் எண்ணெய் போட்டிருக்கோம், சோ அந்த அளவு வெளியே வந்திருக்கு. இதுல வந்து ஆல்ரெடி இது கொஞ்சம் லிக்விடா இருக்கு, சோ ரொம்ப தண்ணி போட வேண்டாம். நான் ஒரு கால் கப் தண்ணி போடுறேன் பாருங்க, கால் கப் தான் தண்ணி விட்டுறேன். நான் பொட்டேட்டோ போட்டா இன்னும் திக் ஆயிடும், இது கொஞ்சம் லைட்டா இப்ப கொதிக்கட்டும். இது பாருங்க பாயில் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இந்த டைம்ல என்ன பண்ணலாம், நம்ம ஃப்ரை பண்ண பொட்டேட்டோஸ் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும், நான் ஒரு 10 மினிட்ஸ் நான் இதுக்கு மூடி வைக்க போறேன். இந்த ஃபுல் குக்கிங்கும் நீங்க ஃபிளேம் வந்து ரொம்ப லோ ஃபிளேம்ல தான் குக் பண்ணணும், ஹை ஃபிளேம்ல குக் பண்ணவே கூடாது. இப்ப பாருங்க நான் மூடி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நினைக்கிறேன், 5 to 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க, எப்படி என் எண்ணெய் நல்லா தெரிஞ்சே வந்துருக்கு. இப்போ வந்து லைட்டா கலந்து விட்டுலாம், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுப்போம், நல்லா பாருங்க கிரேவி நல்லா உள்ள எடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்றோம்னா, கொஞ்சமா கெட்டி காஞ்ச வெந்திய வெந்திய இலை நல்லா இது பவுடர் பண்ணிட்டு மேல அப்படியே தூவிடலாம். இப்போ தம்மாலு ரெடி ஆயிடுச்சு, இது ரொம்ப ஈஸியான டிஷ், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வெங்காயம் தக்காளி எதுவுமே வேண்டாம், தயிர் மட்டும் போதும். இதுல வந்து காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணணும், இன்கேஸ் உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லனா காஷ்மீரி சில்லி வந்து தண்ணியில ஒரு 1 hour ஊற வச்சு அதை பேஸ்ட் ஆக்கி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இத காரமே இருக்காது, ரொம்ப சில்லி போட்டுருக்கோம் நினைக்காதீங்க, காஷ்மீரி சில்லி காரம் கொடுக்காது, கலர் மட்டும்தான் கொடுக்கும். பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு தம் ஆலு, இது நம்ம ஒரு பாத்திரத்தை சர்வ் பண்ணிடலாம். பாருங்க டேஸ்டி தம் ஆலு ரெடி. இது வந்து வெஜிடபிள் புலாவோடையோ இல்ல தேங்காய் பால் சாதமோடையோ இல்லைன்னா சப்பாத்தி பூரி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷன், ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதோட போட்டோஸ் கூட நீங்க கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க.